ஹாய், வணக்கம். வெல்கம் டு தங்கம் டிம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொசு பொசு என்ற பூரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 கப் கோதுமை எடுத்துக்குங்க. முதல் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குங்க. அது சேர்த்துக்கிட்டு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டரும் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் பட்டரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்ட பிறகு எல்லாத்தையும் ஒன்றா மாவோடு கலந்து விடுங்க. மாவோடு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாவை பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. மாவு வந்து ரொம்ப கிராஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமாக இருக்கணும். மாவு கணக்கான பதத்துக்கு வந்துருச்சு. அது நீங்கள் பிணையிறப்பே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப கிராஸாகவும் இருக்காது. கணக்கான பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கிராஸாக இருந்தால் தான், ரொம்ப கிராஸாக கொஞ்சமாக கிராஸாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த மாவு பிணைஞ்சி கொஞ்சம் எண்ணெயை தடவி பவுல் மாற்றிக்கிங்க. பவுலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மாவுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி லைட்டாக ஒரு துணி போட்டு மூடி வச்சிட்டிங்களா, ஒரு 10-15 நிமிஷம் செஞ்சு அந்த மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் பூரி வந்து மேலே உப்பி வராது. கொஞ்சம் கிராஸாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. துணி இல்லாட்டி ஏதாவது பிளேட் போட்டு மேலே மூடி வச்சுருங்க, மாவு காயாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நான் 2 பாதியாக பிரிச்சுருக்கேன். கொஞ்சம் மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டிருக்கேன். நான் பூரி எப்பயுமே சின்னதாக செய்வேன். எனக்கு பாதி மாவில் 10 பூரி கிடச்சிச்சு, சின்ன சின்ன உருண்டையாக போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா சின்ன சைஸில் அழகாக தேய்ச்சிக்கலாம். பூரி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பூரி மாவுலாம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்து ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அதுக்குங்கிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு ஒன்று சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப வந்து அனல் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் பூரியை போட்டோன்னு டக்குன்னு மேலே ஏறுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அனல் வச்சுக்கோங்க. நல்லா கருகாமல் பொன்னேறமாக நீங்கள் பொறிச்சு எடுக்கணும். பாருங்கள் எல்லா மாவும் தேய்ச்சாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. அந்த பூரியை போட்டோன்னா அழகாக மேலே ஏறி வரும். பாருங்கள் லைட்டாக நீங்கள் அமுத்தினாலே அது மேலே ஏறி வரும். பாருங்கள் நல்லா புஸ்ஸுன்னு இருக்குது, பூரி நல்லா புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் சுட்டு எடுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.